தேங்காய் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது மார்க்கெட்டில் வாங்கும்போது இப்போ நல்லா நீங்கள் ஆட்டி பார்த்தீங்கன்னா நல்லா கனமாக இருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிகப்பு கலராக இருக்குது. இது நல்லா முத்துணு தேங்காய், நல்லா வெயிட்டாக இருக்கணும். இந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எடுத்தீங்கன்னா இந்த நாரெல்லாம் வந்துடும். இப்போல்லாம் ரெடிமேடு தேங்காயே இருக்குது. அது வாங்குறத விட இப்படி வாங்கி நம்ம உடச்சி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கு. ரெடிமேடெல்லாம் வாங்கினா நல்லா கெமிக்கல் போட்டு வச்சுருப்பாங்க. இது வாங்கி உடச்சி திருவி வச்சுட்டோம்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நாரெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இந்த நரம்பை பார்த்து உடைக்கணும். ஒரு அருவாள் வச்சுட்டோம்னா கிச்சன்லேயே உடச்சிக்கலாம். ஏன்னா நீ அம்மிக்கல் ஆட்டுக்கல் இருந்ததுன்னா இந்த நரம்பில் அடி விடுற மாதிரி இப்படி ஆட்டுக்கல்லும் அம்மிக்கல்லும் இருந்ததுன்னு இப்படி தட்டுனீங்கன்னா உடஞ்சிரும். அது நல்லா ஸ்ட்ரென்த்து வேணும். இந்த நரம்பை பார்த்து உடச்சிடலாம். இப்படி தண்ணி பிடிச்சிட்டிங்கனாலும் குடிச்சிக்கலாம் அந்த தண்ணியை. அதான் இந்த நரம்பை பார்த்து உடச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா உடஞ்சிரும். இப்போ இது எப்படி நாம் திருகிறதுன்னு பார்க்கலாம். இது நீங்கள் இப்படியே எடுத்தீங்கன்னா எடுக்கிறக்கு வராது. இது ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் வச்சு எடுத்து, ஒரு மணி நேரம் இல்லை ஒரு மூணு மணி நேரம் வச்சு எடுத்து நாம் திருவிக்கலாம். எப்படி வச்சு எடுத்து அப்படியே எடுத்து அரைக்கிறதுன்னு பார்க்கலாம், திருகிறது எப்படின்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்து தேங்காய் உடச்சி ஒரு மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நீ ஒரு நாள் வச்சாலும் தப்பு இல்லை. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சு எடுத்து திருவிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது தேங்காய் பூவு. நல்லா நைஸாக உதிரியாக வரும். நீங்கள் அப்போவே திருகுனீங்கன்னா கொஞ்சம் கட்டிக்கிட்டே வர மாதிரி இருக்கு. இதில் ஃப்ரிட்ஜில் ஒரு மூணுலேருந்து அஞ்சு மணி நேரம் வச்சு திருகிட்டிங்கன்னா நல்லா உதிரியாக இருக்குது. நீங்கள் அது திருக முடியலன்னா நீங்கள் இப்படி தோண்டிக்கலாம். நீங்கள் உடச்சதையும் தோண்டுனா வராது, கொஞ்சம் சிரமமாக இருக்குது. உடச்சதையும் தோண்டுனா நீங்கள் ஃப்ரிட்ஜில் இது ஒரு அஞ்சு மணி நேரம் வச்சு எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் ஒரு நாளும் கூட விட்டு எடுத்து தோண்டலாம். அது இப்படி தோண்டினீங்கன்னா நல்லா வந்துடும். நீங்கள் உடச்சதையும் தோண்டிங்கன்னா வரணும், இவ்வளோ ஈஸியாக வராது. நீங்கள் இதை தோண்டி நீங்கள் மிக்சியில் போட்டு சும்மா ஒரு சுத்து விட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வரும்படி போகிறதுலேருந்து தோண்டிங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். நீங்கள் அருகாமையில் தேங்காய் துருவ முடியாதவங்க இப்படி எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுத்து விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரீசர்லேயும் கூட ஒரு நாலு மணி நேரம் வச்சும் கூட எடுத்து தோண்டிக்கலாம். வெளியே வச்சு அந்த ஐஸ் ஆறுன பிறகு நீங்கள் அப்புறம் தோண்டிக்கலாம். இது இப்படி தோண்டி நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன பீஸாக இப்படி கட் பண்ணி இப்படி ஸ்வைப்பில் விட்டு போட்டிங்கன்னா ஓட விடக்கூடாதுன்னா நைஸ் ஆகி போயிடும். சும்மா ஒவ்வொரு சுற்று விட்டு விட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி போடணும். பாருங்க, இது நீங்கள் பொரியலுக்கு மற்ற குழம்புக்கெல்லாம் அருகாமனையில் திருக தெரியாதவங்க இப்படி கட் பண்ணி எடுத்து திருவி வச்சுக்கலாம். இது நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டா ஒரு வாரம் பத்து நாளைக்கும் கூட வச்சுக்கலாம். நீங்கள் சமையலுக்கு அரை மணி நேரம் முன்னாடி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சமையல் தேவையானது எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்படியே உள்ளே வச்சுக்கலாம்.